நம்ம எல்லாருக்கும் எனர்ஜி மேன் விஜய் தெரியும், ஆர்ஜே விஜய் தெரியும், விஜே விஜய் தெரியும், ஆனா ஒரு பிசினஸ் மேன் விஜய், அதுவும் எக்ஸ்போர்ட்டர் விஜய் நமக்கு தெரியாது. சோ இப்ப எக்ஸ்போர்ட்டர் விஜய்கிட்ட தான் நம்ம பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சோ இதுக்கு முன்னாடி அந்த பண்றோம் பிசினஸ்ல இருக்கோம் நான் யாருக்கும் தெரியாது, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தெரியும். சோ நீங்க அப்படி சொன்னது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு பிசினஸ் மேன் ஆகணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அதுவும் பர்டிகுலரா எக்ஸ்போர்ட்டரா ஆகணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின் ரீசனு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம், அதுல அப்படியே டிராவல் ஆகிறோம், அது 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 அதை பாதிக்காத விதத்துல ஒரு பிசினஸ் ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அண்ட் அதை நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்கன்றத பாக்குறோம். ஸோ அதனால அவங்களோட நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னொன்று அதுக்குள்ள இருக்கிற அட்வான்டேஜஸும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இப்போ எக்ஸ்போர்ட்டர் வந்தால் டிராவல் நிறைய பண்ணலாம், நாங்கள் எனக்கு பிடிக்கும், சரி ஓகே, நிறைய பேரை புதுசாக மீட் பண்ணுவோம் அண்ட் டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம் அதுலேயும். ஸோ மீடியா எப்படி நம்ம ரசித்து ரசித்து ட்ராவல் ஆகிறோமோ இதுலேயும் அந்த பியூட்டிஃபுல்லான ட்ராவல் இருக்குன்றதுனால சரி வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். காட்ஸ் கிரேஸ் இப்போ ஆயிடுச்சு, நிறைய வருடங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நிறைய பண்ணணுன்றது ஆசை. ஒரு 15 வருடங்களாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமாங்க, நான் அவங்களோட ஜாயின் பண்ணியே ஒரு 6 இயர்ஸ் இருக்கும் ஈஸியாக. சூப்பர். இந்த 6 ஆண்டுகளுக்குள்ள விஜய் சார் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனா என்ன கத்துக்கிட்டீங்க, அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் மேம். இப்போ நீங்க நான் ஹாலிடேக்கு ஏதாவது ஊருக்கு கூட்டு போனா கூட, இப்போ காலில இருந்து நைட் வரைக்கும் ஜாலியா டிராவல் பண்றோம், நிறைய இடங்கள் பாக்குறோம் அப்படின்னா கூட, அங்க போறப்பல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம், இல்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஃபார்மர் ரிலேட்டட் திங்ஸ் ஏதாவது ஒன்று பாக்குறோம்னா எடுத்து பார்க்க தோணும், யார் இங்க இருக்கா, இங்க டீலர் யாரு, அங்க இருக்கிற ஒரு மெயின் ஏஜென்ட் யாரு, இங்க எப்படி இம்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க தோணும். ஸோ இப்படி ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது போற அந்த கற்றோருக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா போற எல்லா இடத்துலயுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணலாம் அண்ட் எங்க இருக்குன்றத டேப் பண்ண தேடலாம். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எல்லா பொருளையுமே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல்ல, நம்ம ஒன்றுத்துல ஸ்பெஷலைஸ்டா இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, உங்களை நான் மீட் பண்ணுறேன் எங்கேயோ ஒரு இடத்துல, நம்ம ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் நம்மளும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்ற விஷயத்துல தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார்ட்டே ஒருத்தர் போய் கை கொடுத்தீங்கனாலே அவர் உங்கள் கிளைண்டாக இருக்கலாம். ஸோ மீட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க விஜய் சார். என்னன்னா நம்ம சந்திக்கிற எல்லாருமே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். கரெக்ட். நம்ம வாய்ப்புகளுக்காக தான் எல்லாருமே காத்திருக்கோம். அப்படி ஒரு வாய்ப்புல இருந்துதான் பல வாய்ப்புகள் உருவாகுது. அப்போ எக்ஸலண்டான பாயிண்ட்டை எங்க வியூவர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க, தேங்க் யூ வெரி மச். எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு? அந்த இது ஆசை இல்லைனாச்சு பசின்னு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் மேம். ஆசைதான். இப்ப என்னன்னா ரேடியோ இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு என்னன்னா ஏதாவது இப்ப என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல டெய்லி நீங்கள் என்ன எப்படியாவது கன்சியூம் பண்ணிடணும். இப்போ என்டர்டெயின்மெண்ட்ல நான் தான் ப்ராடக்ட். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஃபார்மா ஒரு ஒரு மெடிசன் இருக்குது, ஒரு சிரஞ்ச் இருக்குது, ஒரு சர்ஜிக்கல் பேண்டேஜ் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னா அது ப்ராடக்ட்டு. இங்கே மீடியாவில் நம்ம தான் ப்ராடக்ட். ஸோ என்ன நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மில் டெய்லி கன்சியூம் பண்ணோம், எப்படியாவது உங்களை நான் ரீச் பண்ணுன்றது தான் என்னோட ஆசை. நீங்கள் காரில் போனீங்கன்னா ரேடியோ மிர்ச்சியில் உள்ளூர் நாராயணன் வரணும் அப்படி மாத்திரப்ப நம்மளை கேட்டுற மாட்டாங்களா? நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டிவியே பார்க்கல, வண்டியிலேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன கேட்கணும் அது பண்ணுவேன். டிவி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டிவியில ஷோஸ் பண்ணோம், அப்படி உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அப்புறம் இல்லை நான் இது எதுவுமே பார்க்க மாட்டேங்க, டிவிலாம் எங்கங்க, ஃபுல்லா ஓடிடி தான் அப்படின்னீங்கன்னா அதுல வெப்சீரிஸ் மூலியமா உங்களை ரீச் பண்ண முடியாதா? ஸோ ஆசை தான் மேம், எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக எடுக்கிற எஃபர்ட்ஸ் தான். அண்ட் இது எல்லாமே வந்து படங்கள் பண்ணணும், பிக் ஸ்கிரீன்ல பண்ணணும்ன்றதுக்கான ஆசை தான். அதுக்காக இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம கண்டிப்பா பிரேக் இருக்கும்ல, நிறைய எப்படியாவது டைம் கிடைக்கும். அண்ட் இந்த டைம் இப்போ ஈவெண்ட்காக ஒரு விஷயம் சார், நீங்க இப்ப எப்படியாவது டைம் கிடைக்கும் சொல்றீங்கல்ல, இது ஒரு பிசினஸ் மேனுக்கான வேர்ட். ஓகே ஓகே, உண்மையிலேயே ஒரு க்ளூ. ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்ற அநேக பிசினஸ் பர்சன்ஸ் தான் ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாம இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட. ப்ராடக்ட் இருக்கு, கரெக்ட், இல்ல ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கிறவரோட கனெக்ட் இருக்கு, ஆனா அவங்க அதை எக்ஸ்போர்ட் பண்றது இல்லை. காரணம் என்னன்னா இதை செய்ய எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எப்படியாச்சும் டைம் கிடைச்சிரும் அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னு ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா அப்படிலாம் கேட்டீங்கன்னா டைம் இல்ல மேம் அப்படின்றவன். சோ ஒவ்வொருத்தரும் டைம் இல்லைன்னு ஏதாவது ரீசன் சொல்லிடுவோம். சோ அதை நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க,
ஐயோ இது பண்ணாரா அது பண்ணாரா போய் ஒரு நேரம் ஒர்க் அவுட் பண்ணிடலான்னு எனக்கு அந்த அதான் நம்ம எதை வேணாம்னு கொஞ்சம் அப்படி இல்லை லெட் லூஸ் பண்றோமோ அதுக்கு டைம் இல்லாத வார்த்தை சொல்லிடுவோம். ஸோ யார் வேணா பண்ணலாம், இட்ஸ் ஓப்பன் டு ஆல் தானே இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்போர்ட். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், டைம் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும் இதுல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை பற்றியும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம ஊர் பயங்கர ஃபேமஸா இருக்கு மேம். மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதேதோ நாட்டில இருந்து வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. கிரீன்ஸ் ரோடு சைடு போனாலும் சரி, இல்ல இங்க நந்தம்பாக்கம் சைட்லாம் வந்தீங்கன்னா சரி, அவ்வளோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரினர்ஸ் தங்கியிருக்காங்க. எதுக்குன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காங்க மட்டும். ஸோ மெடிசன்ல நம்ம அவ்வளோ மெடிக்கல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஒரு இப்போ மஞ்சள் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேட்டன்டே நம்ம ஊர்ல தான் இருக்கு, ஜிஐ கூட இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஊரோட கல்ச்சரு ஹெரிட்டேஜ் அவ்வளோ ரிச்சா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அத்தனை இருக்கு. இப்போ ஈரோடுக்கு போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடுலாம் இருக்காங்க, மஞ்சள் மாநகரம் அது. இப்போ அங்கே போறோம் அப்படின்னா அதோட வேல்யூ அவ்வளோ கெத்தா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பொருள் அவ்வளோ சிறப்பான அம்சம் கொண்ட பொருட்கள் இருக்கு. அதுல எந்த பொருளை நம்ம வந்து உற்பத்தியாளராக இருந்து ரெடி பண்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட். சில பேர் சொல்லுவாங்க நான் எது வேணா பண்ணுவேன், நீங்க என்ன ப்ராடக்ட் நல்லா போகுது சொல்லுங்கலாம் கேட்பாங்கல்ல, அப்படி பண்ண முடியாது. நம்ம எதுல சிறப்பா இருக்கும்ன்றதை பார்த்துட்டு நமக்கு என்ன வரும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு டிமாண்ட் எங்க இருக்கு, அதுக்கு தேவை எங்க இருக்குன்றதை மேப் பண்ணிட்டோம்னா எக்ஸ்போர்ட்ன்றது ஒரு பேசிக் ப்ராசஸ் ஆகிடும். இன்னொன்று கடை போட்டு பொருள் வித்தோம்னா காசு கைக்கு வந்துடும், இது எங்கேயோ கடல் தாண்டி அனுப்புறோம் எப்படி வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் எப்படி கடையில் ஒரு காசு கொடுத்து பொருள் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் வாங்க போறீங்க. என்ன ப்ராசஸ் வந்து தள்ளி இருக்கும், நம்ம இங்கே இருப்போம் வாங்குற ஒரு ஆப்ரிக்காவில் இருப்பார் வேண்டாம் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், எல்லா விதமான சேஃப்டியும் வச்சு தான் வாங்க போகிறோம். ஸோ பொருட்களை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இடத்த சூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பொதுவா இந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறது தான், நிறைய பேர் கோடெல்லாம் எடுத்துருவாங்க, பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா எக்ஸ்போர்ட் பண்ண போறது இல்லை. காரணம் என்னன்னா எனக்கு தொடர்ந்து மோட்டிவேஷனுக்கோ இல்ல என்ன தொடர்ந்து இதுல நான் இயங்குறதுக்கோ எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் செய்யறீங்க? ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதுக்கு தான் மெயின் ஐடியாவாக ஒன்று காயின் பண்ணியிருக்கோம் மேம். ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு சிலருக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு ஏன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பான்ஷன் நிறைய கொலாபரேஷனோட போயிட்டுருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அதுவும் எக்ஸ்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கிளைண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு மேனுஃபேக்சர் சப்போர்ட்டாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலான்னு, இதை பெருசாகணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, ஐ கோட் ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் பண்ணலான்னு நினைக்கிறவங்க, மேனுஃபேக்சராக இருக்கவங்க, இல்லை இன்னொருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுற பொருளை நான் வாங்கி விற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது எப்படி இப்படி பண்ணலான்றது தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் அதையும் தாண்டி வரோம் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுறோம், நீங்கள் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அவர் இங்கே போயிட்டார் அங்கே போயிட்டார் எல்லாம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் எங்கடா போகிறதுன்னு டவுட் வந்துடக்கூடாதுன்னா கன்சிஸ்டண்டாக அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ஐ கோட் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ராடக்ட் இருக்குது, என்னோட பையர் எங்கே இருக்காரு, என்ன பையரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி என்ன டேர்ம்ஸில் நான் அவருக்கு பேமெண்ட் பண்ணணும், ஒரு யூனிட் ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்ணுன்றதுலேருந்து ஆரம்பித்து ஒரு கப்பல் நிறைய கண்டெய்னரில் ஏற்றி அனுப்பி நீங்கள் திருப்பி கேஷை வாங்குற வரைக்கும் என்ன ப்ராசஸ் இருக்குன்றத சொல்லியும் அண்ட் அதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு நம்ம டீம் இப்போது ஃபுல்லாகவே ரெடியாக பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம டீம் இப்போ ஃபுல்லாகவே ரெடியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பெரிய ஸ்கேலில் ஒன்று கொண்டு போகணுன்றது தான் நம்ம ட்ரைனிங் ப்ராசஸோட ஐடியாவே. சூப்பர் சூப்பர். உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருந்தால் கூட சொல்லுங்கள், பண்ணிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது எக்ஸ்போர்ட் என்கிட்ட வாய் தான் இருக்கு, அது மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்ற ட்ரைனிங்க்கு மத்தியில அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ண எண்ட்ல இருந்து பணம் வாங்குற வரைக்கும் எப்படியான ப்ராசஸ் பண்ணணுங்கிற ட்ரைனிங் சிஸ்டம் கொடுக்குறீங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ஐ அப்ரிசியேட் யூ ஃபார் தட் எஃபர்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ. தேங்க்யூ மேம்.